திருச்சி வரகு நீரை உய்யகுண்டான் வாய்க்காலில் கழிவு நீர் கலப்பது தவிர்க்கப்படும் என கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் தெரிவித்திருக்கிறார். திருச்சி வரகு நீரை இரட்டை வாய்க்கால் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி கொரோனா தடுப்பு பணிக்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்றி வருகிறோம். அடுத்த கட்டமாக மக்கள் பணியிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த வகையில் கிழக்கு தொகுதிக்குட்பட்ட வரகு நீரை இரட்டை வாய்க்கால் தூர்வாரும் பணி மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக வாய்க்காலை தூர்வார வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் குடியிருப்புகளில் பெற்றுள்ள பாதாள சாக்கடை இணைப்பில் உள்ள குளறுபடியால் மக்கள் சாக்கடையில் தண்ணீரை விடுவதால் அந்த சாக்கடை நீர் உய்யகொண்டான் வாய்க்காலில் கலக்கிறது. பாதாள சாக்கடை குளறுபடிகளை சரி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது திமுக பகுதி செயலாளர்கள் மதிவாணன், மண்டி சேகர், சந்திரமோகன், மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மக்கள் பணி செய்வதற்காக நாங்கள் தினந்தோறும் அனைத்து எம்எல்ஏக்களும் அந்த வகையில் இந்த இரட்டமலை கால்வாயை தூர்வாருகின்ற வகையில் நாங்கள் இந்த பகுதியில் தூர்வாருகின்ற பணியை நாங்கள் மாநகராட்சி செய்கின்ற அந்த பணியை நாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பணியானது ஒரு வார காலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை தண்ணீர் வருகின்ற கால்வாயெல்லாம் சுத்தப்பட்டுகின்ற இதுவரைக்கும் 10 வருட காலமாக இந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்காமல் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் பல தடவை மனுக்களை கொடுத்து அதிகாரிடமும் போய் சென்று சொல்லியும் எதையுமே செய்யலை. அவர்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள். 10 வருட காலத்திற்கு பிறகு நாங்கள் இந்த பகுதியில் இந்த வெட்ட வாய்க்காலுடைய ஏரியை தூர் செய்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதே போல் எல்லா பகுதிகளும் மிக சுறுசுறுப்பாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தண்ணி பைப்பு கனெக்ஷன் இல்லாதது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த பணியை நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்.